ஆறாம் தேதி 2024 பார்லிமெண்ட்ல கேள்வி நேரத்தின் போது திமுகவுடைய எம்பி டிஆர் போல என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு, தமிழகத்தை வந்து 2023 டிசம்பர் மாதம் மழை பெஞ்சப்ப ரொம்ப கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு, அப்போ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்திலிருந்து முறையான முழுமையான பண உதவியோ அல்லது ஒரு பொருளாதார உதவியோ ஒரு பேரிடர் மேலாண்மை அறிவித்தோ எதுவுமே பண்ணல, எங்களுக்கு முறையான உதவிகள் எதுவுமே வந்து சேரலன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அப்படி ஒரு பேசிட்டு அட் த சேம் டைம் தமிழகத்திலிருந்து பார்லிமெண்ட் போன மத்திய இணையமைச்சர் எல் முருகன் என்ன சொல்லியிருக்கிறாரு, இல்லை இல்லை இவர் பொய் சொல்கிறாரு, இவர் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, எங்கள் சைட்லேருந்து நாங்கள் எல்லாமே வந்து உதவி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இவர் இந்த மாதிரி சொன்ன உடனே டிஆர் போலுக்கோ வந்து நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் மூலம் நிறுத்துங்க, நீங்கள் எங்கே கிராஸ் டாக் பண்ணுறீங்க, நான் வந்து தமிழகத்துக்கோசரம் தானே பேசிட்டு இருக்கிறேன், நீங்களும் தமிழ்நாட்டுக்காரர் தானே அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் பேசி நீங்கள் வந்து யூ ஆர் த அன்ஃபிட் ஃபார் த பார்லிமெண்ட், அதாவது நீங்கள் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிறதுக்கு அன்ஃபிட்டான ஆள் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு வார்த்தை சொல்கிற ஒரு கோபத்தில் இதை சொன்ன உடனே என்ன ஆகுது, ஆப்போசிட்டில் பிஜேபியில் இருந்த அனைத்து எம்பிகளும் ஒரு சில அமைச்சர்களும் என்ன பண்ணுறாங்க, எதிர்ப்பு குரல்கள் வலுவாக தெரிவிக்கிறாங்க. அப்படி தெரிவித்தவங்களை ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ரெண்டு பேர் பேசியிருக்கிறாங்க. அதில் வந்து சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் நேக்வால், நம்மளுக்கு எப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டத்துறை இருக்குதோ அது மாதிரி ஒட்டுமொத்த இந்திய தேசத்துக்குமே சட்டத்துறை அமைச்சர் ஒருத்தருக்கிறாரு அர்ஜுன் நேக்வால். அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் இந்த மாதிரி ஆயிரம் இருந்தாலும் எங்களுடைய பிஜேபி அமைச்சரை வந்து இந்த மாதிரி சொன்னது தப்பு, நீங்கள் இந்த மாதிரி சொன்னதை முன்னால் வாபஸ் கேட்டுருங்க, நீங்கள் அவையிலேருந்து நீங்கள் பின்வாங்கிக்கோங்க மற்றும் மன்னிப்பு கேட்டுருங்க, இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்க கூடாதுன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு சட்டத்துறை அமைச்சர். அதுக்கு அடுத்தபடியாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர்னு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு, அங்கேயே இருப்பார், ஏதாவது பிரச்சனைனா உடனே குரல் கொடுப்பார். அவர் என்ன பண்ணிக்கிறாரு, அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரகலாத் ஜோஷி. அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எங்களை எங்கள் அமைச்சர் எப்படிங்க நீங்கள் தமிழ் தகுதி இல்லைன்னு சொல்லலாம், நீங்கள் இருக்கக்கூடிய கட்சி தகுதி இல்லாத கட்சி, உங்களுடைய கூட்டணி தேசிய கட்சி தகுதி இல்லாத கட்சி, நீங்கள் எப்படி எங்களை சொல்லலாம், நீங்கள் இந்த மாதிரி சொல்லியிருக்க கூடாது, நீங்கள் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும், அதுவும் இல்லாமல் அவர் வந்து ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர், நீங்கள் இந்த மாதிரி வந்து அவரை ஜாதி ரீதியில் திட்டிருக்க கூடாது, இப்போ உங்களுக்கு என்ன ஒரு தலித் அமைச்சர் வந்து இங்கே அமைச்சராக இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கலையா, எங்கள் மோடி அரசாங்கம் சாதனை பண்ணியிருக்குது உங்களுக்கு வந்து அது பிடிக்கலையான்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னோன்னே என்ன இருக்குது, திமுக எம்பிக்கள்லாம் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க, திமுக எம்பிக்கள் எல்லாரும் இல்லை டிஆர் போல மட்டும் மன்னிப்பு கேட்கணும், சொன்ன வார்த்தையை ரிவேஸ் வாங்கிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் கோவப்பட்ட திமுக எம்பிகள் என்ன பண்ணிக்கிறாங்க, ஒட்டுமொத்தமாக வெளியில் வந்திருக்கிறாங்க, வெளிநடப்பு செஞ்சுருக்கிறாங்க, வெளிநடப்பு செஞ்சதே வெளியில் வந்து ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட கருத்துக்களை பேட்டியாக கொடுத்துருக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஃபஸ்ட்டு பேசின டிஆர் போல என்ன சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து அவருடைய சமூகத்தை பற்றி எப்போவுமே பேசவே இல்லை, நீங்கள் வேணாலும் அந்த வீடியோ ஃபுட்டேஜை பாருங்கள், நான் சொன்ன விஷயம்னா நானும் தமிழகத்திலிருந்து தான் வந்திருக்கிறேன், தமிழக மக்களுக்கோசரம் தேவைகளை தான் நான் கேட்டேன், நான் வந்து என்னோட தேவைகளை கேட்கல உங்களோட தேவைகளை கேட்கல, பொதுவான இது தான் நான் கேட்டேன். ஆனால் அவர் வந்து என்னங்கிறாரு, தமிழக மக்களுக்கோசரம் பேசாமல் ஒரு அடிப்படையில் பேசுகிறாரு, இது வந்து இது வந்து சரியான இது இல்லை அப்படின்றாரு. அதுக்கப்புறமேட்டு பேசின ஆ ராசன் என்னங்கிறாரு, ஆமாம் அவர் வந்து சமூகத்தை பற்றி எந்த ஒரு இடத்துலையுமே பேசலை, அவர் பேசுனதுலாம் என்ன சொன்னார், மத்திய அரசாங்கத்திட்டருந்து வந்து சேர வேண்டிய உதவிகள்லாம் முழுசாக வந்து சேரலன்னு தான் சொல்லிட்டு இருந்தார், சொன்ன உடனே அவர் வந்து இந்த மாதிரி கிராஸ்டாக் பண்ணார், அப்போ வந்து நீங்கள் அன்ஃபிட்னு தான் சொன்னார் தவிர மற்றபடி எதுவுமே சொல்லன்ட்டார். அப்புறமேட்டு அந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, ஆமாம் உண்மைதான் அவர் என் சமூகத்தை பற்றி பேசினார், ஒரு என் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அமைச்சராகிறது இவருக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பார்லிமெண்ட்டில் நடந்ததுடைய ரிஃப்ளெக்ஷன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள்லாம் கணிக்கிறாங்க. என்ன காரணம்னா அங்கே அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்குதா, ஸோ அதை அடிப்படையில் இங்கேயும் அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் பிரதிபலிப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசியல் வல்லுநர்கள்லாம் கருத்து வச்சுருக்கிறாங்க. இதனுடைய கருத்து உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் தெரிவிங்க. நன்றி.